இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வரர் ஆக போகும் யோகம் உள்ளதாம். உங்க ராசியும் இதுல இருக்கா? சில ராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். மேலும் எந்த ராசிக்காரர்களுக்கு செல்வந்தர் ஆக போகும் யோகம் உள்ளது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்கள் நம்பகத்தன்மை மிக்கவர்கள் மற்றும் சிறந்த பொறுமைசாலியாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்களால் இயலாத காரியங்களை வெற்றியோ தோல்வியோ முயற்சி செய்து பார்த்தாக வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் சொகுசான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள். சிறந்த நிதி நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சேமிப்பிலும் சற்று கவனம் காட்ட வேண்டியது அவசியமாகும். இது இவர்களை நல்ல நிலைமைக்கு அழைத்து செல்லும். கடகராசி. கடகராசிக்காரர்கள் மற்றவர்களை மிகவும் அதிகமாக விரும்பக்கூடியவர்களாகவும் அவர்கள் மீது அதிக அக்கறை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் தங்களது சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடியவர்கள். வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே தங்களுக்கான சேமிப்பை சேமித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். அது மட்டுமின்றி இவர்கள் தங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக மட்டுமே செல்வத்தை செலவழிக்கக்கூடியவர்கள் ஆவர். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் மிக சிறந்த செல்வ வளம் மிக்கவர்களாக இருப்பார்கள். இவர்களது பிறப்பு ஏழ்மையில் ஆரம்பித்தாலும் கூட இவர்கள் தங்களது சொந்த முயற்சியினால் செல்வந்தர் ஆவது என்பது உறுதி. இவர்கள் எப்பொழுதும் சரியான சேமிப்பு முறையைதான் தேர்ந்தெடுப்பார்கள். இவர்கள் எந்த நேரத்திலும் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள். அவர்கள் இயற்கையிலேயே தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பார்கள். கன்னி. கன்னி ராசிக்காரர்கள் மிக சிறந்த நிர்வாகிகளாக இருப்பார்கள். இவர்கள் தங்களது முடிவுகளை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில்களில் மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள். விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பானவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் செலவு செய்யும் பொழுது யோசித்து செலவழிக்கக்கூடியவர்கள். இவர்களது முடிவுகள் எப்பொழுதும் சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். இவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாதையில் எப்பொழுதும் செல்லக்கூடியவர்கள். இதனால் தான் சென்ற பாதையில் சிறந்து விளங்குவார்கள். இவர்களுக்கு எந்த வழியிலாவது செல்வம் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.